ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய இந்த ஆடியோ ப்ரெசன்டேஷனில் சஞ்சித கர்மா அதாவது நாம் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இல்லையா கொரோனா வைரஸின் மூலமாக நாம் நாம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் வாழற எல்லாருமே கஷ்டப்பட்டு குறிப்பாக இந்த பாரத பூமியில் வாழ்கிற அனைவரும் இது நம்முடைய கர்ம தான் அதாவது என்ன சொல்லுவாங்க தி ஆக்ஷன் ஆஃப் யுவர்ஸ் எய்தர் இன் திஸ் ஜென்மா ஆர் தி ப்ரீவியஸ் ஜென்மா ஆஸ் matured அண்ட் இட் இஸ் ரெடி ஃபார் experiencing அண்ட் தேர் you are ஆர் இன் ட்ரபுள் என்று சொல்லுவார்கள் என்றோ ஒரு நாள் இந்த ஜென்மத்திலேயோ முந்தின ஜென்மத்திலேயோ நாம் செய்த ஒரு காரியம் அதற்குண்டான பலனான இந்த கொரோனா வைரஸின் மூலமாக இருக்கிற பாதிப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அதை தான் நாம் அனுபவிச்சுட்ருக்கோம் இருக்கோம் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இறைவனுடைய ஆசி ஒன்று தான் ஒரே வழி அப்படின்னு நாம் முதல்ல நம்ப வேண்டும் மனுஷன் கோவப்பட்டான்னா நம்மளை காயப்படுத்த முயற்சி செய்வான் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம் காலில் கூட விழுந்துடலாம் மன்னிச்சு கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ரெண்டு அற கொடுத்து கூட நம்மளை விட்டுடலாம் ஆனால் இறைவன் கோவப்படுற மாதிரி நிறைய காரியங்களை நாம செய்திருக்கோம் நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த கருத்து பொதுவான கருத்து இறைவனை கோபப்படுத்துகிற நிறைய விஷயங்களை நாம் செஞ்சிருக்கோம் அதனுடைய பலன் தான் இப்போ நாம அனுபவித்து கொண்டிருக்கிற நரக வேதனை எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போற இருக்கும் இல்லை நம்ம எவ்ரி திங் இஸ் வெரி நியர் எட் டு ஃபார் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஒரு புழுவினுடைய கோபம் அதை பின்னால வச்சு ஊசியால குத்துனீங்கன்னா அது திமிரும் அப்படியே ஒரு தண்டவாளத்தில் ஒரு ரயில் விபத்துக்குள்ளான அந்த பெட்டிகள் எல்லாம் எப்படி வளைந்து நெளிந்து பக்கத்துல விழுமோ அந்த மாதிரி ஒரு புழு தன்னுடைய கோபத்தை திமிருதலோட காட்டும் ஒரு பறவையினுடைய கோபத்தை எப்படி காட்டும் கூர்மையான நகங்களை இறைவன் கொடுத்துருக்கான் அதை வைத்து நம்மை கீறுவதன் மூலம் அதை காட்டும் ஒரு மிருகத்தினுடைய கோபம் முட்டுதலோடு சரியாயிடும் ஒரு ஆட்டு கிடாவாக இருக்கலாம் அல்லது காட்டுல வாழற காட்டு எருமையாக இருக்கலாம் ஒரு முட்டு முட்டிச்சுன்னா லாரியை கூட கவிந்து விழக்கூடிய அளவுக்கு கோபத்தை காட்டலாம் மனிதனுடைய கோபம் அந்த நவரசங்களில் அந்த கோபம் என்பது ஒரு உணர்வுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான்னா அன்னையோட அந்த கோபத்தை அவன் விட்டுவிட முடியும் ஆனால் இறைவனுடைய கோபம் எப்ப முடியும்னு யாருக்குமே தெரியாது அவர் கோபப்படுற மாதிரி நிறைய விஷயங்களை நாம் செஞ்சுருக்கோம் தானே அப்படி என்ன சார் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கறது மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது கடவுளே உன்னுடைய கோபத்தினுடைய உச்சத்துல நீ இருக்கன்னு எங்களால் புரிந்துக்க முடியுது இறைவா கோயில ஃபஸ்ட்டு மூடின மசூதியை மூடின தேவாலயங்களை மூடின வீடுகளை மூடின இந்த உலகத்தையே மூடி இருக்கே இப்போ இறைவா உன்னுடைய கோபத்தினுடைய உச்சாடி கொம்புல நீ இப்போ உட்கார்ந்துருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது அதோடு நீ விட்டுட்டியா இறைவா எங்களை எங்களுடைய உழைப்ப நிறுத்தின ஊதியத்தை நிறுத்தின அடுத்தவர்களோட பழகிறத நிறுத்துன பழகிறது என்ன ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கறத கூட நிறுத்திட்டேன் மொத்தத்துல கம்ப்ளீட் இயக்கத்தையே நிறுத்தியிருக்க இறைவா இது நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு தவறுக்குண்டான தண்டனை என்பதை புரிந்து கொள்கிறோம் ஆணவம் அடைஞ்சோம் எங்களை மனிதனுடைய மூளையினுடைய திறத்துக்கு ஒரு ஈடு இணையே கிடையாதுன்னு ஆணவம் அடைஞ்சோம் கர்வத்தில் மிதந்தோம் உண்மையை மறந்தோம் நன்மையை மறந்தோம் பொதுநலம் மறந்தோம் சுயநலம் மிகுந்தோம் வெறும் தான் எது செஞ்சாலும் செல்ஃப் சென்டர்ட் அது தவறுதான் இறைவா தயவு செய்து அது தவறுதான்னு ஒத்துக்கொள்றோம் புனிதம் இந்த சானிட்டின்னு சொல்ற அந்த புனிதத்தை திறந்துட்டோம் மனித நேயம் முற்றிலுமாக மறந்துட்டோம் நாம வாழ்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய நமக்கு உதவி செய்த நாம் உதவி செய்ய வேண்டிய ஊரையும் மறந்துட்டோம் உறவை சுத்தமா மறந்துட்டோம் அண்ணன் தம்பி அக்கா ஆட்டுக்குட்டி தெரிந்தவர்கள் நண்பர்கள் எந்த உறவுமே வேண்டாம்னு மறந்துட்டோம் நமக்கு உயிர் கொடுத்த வாழும் தெய்வங்களான பெற்றோர்களை மதிக்க மறந்துட்டோம் இறைவா ஏன் உன்னையே கூட துதிக்க மறந்துட்டோம் நன்றி சொல்ல மறந்துட்டோம் தவறுதான் தவறேதான் சந்தேகமே இல்லை கூட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற புழுவு போல எங்களை வீட்டுக்குள்ளேயே முடங்க வச்சுட்டேன் கண்ணுக்கு தெரியாத இறைவா உங்களுக்குள் எங்கள் சிறை வைத்த இறைவா மண்ணுக்குள்ள எங்களை புதச்ச மாதிரி இருக்கு இப்போ எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல கண்ணுக்கு தெரியாத இறைவா எங்களுடைய மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன்னு நாங்க நம்புறோமே இப்ப நாங்க மண்ணுக்குள்ள புதஞ்ச மாதிரி இருக்கோம் இது போல ஒரு தண்டனையை சமீப காலங்களில் அட்லீஸ்ட் எங்களுடைய ஜென்ரேஷனில் நீ தந்ததே இல்லை இதற்கு முன்னாலேயும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனையை பிரபஞ்சமே பாதிக்கிற தண்டனையை இறைவன் கொடுத்ததை கண்டதில்லை இப்போ நாங்கள் அதை உணர்கிறோம் கொரோனாவினுடைய வீரியத்தையும் அதனுடைய தாக்குதல்களையும் உணர்கிறோம் கொரோனாவினுடைய காரணத்தையும் நாங்கள் உணர்கிறோம் தயவு செய்து இறைவா கருணை கடலான இறைவா அன்பே உருவான இறைவா ஆனந்த கடலான இறைவா உன்னுடைய குழந்தைகளாகிய மனிதர்களாகிய நாங்கள் செய்த பாவத்தை தயவு செய்து மன்னித்துக்கொள் உன்னுடைய கோபத்தை முடித்துக்கொள் நண்பர்களே இந்த ஆடியோ வந்து என் சார்பாக மட்டும் இறைவண்ட கொடுத்த ஒரு பெட்டிஷன் அல்ல நான் உறுப்பினராக இருக்கிற அறுபது குழுக்களினுடைய மெம்பர்ஸனுடைய சார்பாக கொடுத்த பெட்டிஷன் அல்ல பாரத பூமியில வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய பெட்டிஷனாக இது இல்லை ஆனால் உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழற அறுநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்களினுடைய சார்பாக ஏன்னா ஆல்மோஸ்ட் கொரோனா எல்லா நாடுகள்லையும் பரவிருச்சு ஒரு சில பல தீவுகளை தவிர்த்து அதுதான் நேற்று செய்தி ஒரு சில தீவுகள் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க மற்றபடி இறைவனுடைய கோபத்துக்கு நாம ஆளானதுனால தான் எவ்வளவு பெரிய பாதிப்பு இறைவன் நமக்கு தந்திருக்காரு என்ற உண்மை சஞ்சித கர்மான்னு சொன்னோம் ஒவ்வொருவரும் மானுடனாய் பிறந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுதே அவன் செய்த கர்ம பலன்களை ஒரு சஞ்சிதம் என்றால் சான்ஸ்கிருத்திலே பை என்ற அர்த்தம் அவனுடைய முதுகிலே தொங்க விட்டு கொண்டுதான் வந்திருக்கான் அந்த கர்ம வினைகளை கர்ம பலன்களை அவன் தொலைக்கும் பொழுது நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை மனித குலத்துக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் ஈசன் அடிய அவன் பிடிக்க முடியும் ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அந்த கர்ம பலனை தொலைக்கிற அந்த நேரத்தில் இன் தி ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாஸ்டிங் ஆல்வர் கர்ம பலன்கள் வி ஆர் டூயிங் ஃப்ரெஷ் கர்மாஸ் உண்மைதானே அந்த ஃப்ரெஷ் கர்மாஸினுடைய பலனும் மீண்டும் போய் அந்த பையிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் நம்முடைய இவென்ச்சுவல் ஜர்னி வரை சுடுகாடு செல்ற அந்த தினம் வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கோம் எனவே நம்முடைய தவறை உணர்கின்ற நேரம் இந்த தவறை இந்த மாதிரி தவறுகளை பண்மையில் தான் சொல்லணும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அவைகளை உணர்ந்து விட்டதுனால இறைவா உன்னுடைய கோபம் என்னைக்கு முடியும்னு தெரியாதுன்னு நாங்கள் புரிஞ்சிட்ருக்கோம் உன்னை கோபப்படுத்தியமைக்காக எங்களை மன்னித்து விடு இறைவா அப்படின்னு எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ எங்களை தயவு செய்து சந்தோஷ மனநிலைக்கு கொண்டு வா உன்னுடைய கோபத்தை முடித்து கொண்டு உலக மக்களின் சார்பாக எல்லாம் வல்ல ஈசன்ட நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் மனம் உருகி பிரார்த்தனை செய்கின்றேன் என்ற அந்த செய்தியோட நீ வரப்போற நாட்கள்ல வேறவர் பாசிபிள் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்து மனித சமூகத்துக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழற இந்த பூமியையே சொர்க்க பூமியாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்தால் தவறை உணர்ந்து தெரிந்தியவனுக்கு இறைவன் அருள் கிடைக்கும் என்ற ஆன்றோருடைய சான்றுபடி ஆன்றோருடைய வாக்கு முதுமொழிப்படி நமக்கு நல்லதே நடக்கும் பாரத பூமி மீண்டும் உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கும் என்ற அந்த உத்தரவாதத்தோட உங்கள்டேந்து நான் விடைபெற்று கொள்றேன் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்